ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் டேஸ்டி ஹெல்தி முருங்கைக்கீரை பொரியல். நாங்கள் எப்படி செய்கிறோம், நான் எப்படி செய்வேன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள், செய்முறையெல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் சுட பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, கூடவே கடுகு, கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, ஜீரகம், ஒரு வத்தல், அது கிள்ளி போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அதை நம்ம அப்படியே வதக்கலாம். ஒரு நல்லா ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது வந்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ட்ரை இது வடித்தட்டில் போட்டு வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேருங்க. கீரைக்கு எப்பவுமே கொஞ்சமாக சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக தண்ணி, ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி விட்டு, இந்த அளவுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து மூடி போட்டு வேக வைக்க வேணாம், அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நம்ம இப்போ வேக வைக்கலாம். இடையில நம்ம இதை அப்படியே கொஞ்சம் கலக்கி கொடுக்கலாம். வேகட்டும் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு ஒரு பொடி இப்போ ரெடி பண்ணலாம். மிக்சர் ஜாரில் நான் ஒரு நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ப, ஏன்னா நம்ம ஒரே ஒரு வத்தல் தான் சேர்த்துருக்கோம் தாளிக்கிறப்போ, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த காரம் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வரலாம் பல்ஸில். இப்போது ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே தண்ணி விடாமல் பொடியாக நம்ம வந்து அப்படியே பொடி பண்ணின்னு வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விட்டு தண்ணியெல்லாம் இது வந்து நல்லா இருந்துட்டு நல்லா வெந்துடுச்சு கீரை. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி வேர்க்கடலை பொடியை வந்து நம்ம இப்போ சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிவிட்டேன், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா கீரைக்கு எப்போவுமே உப்பு கம்மியாக போடணும். நல்லா இது வந்து மிதமான தீயில் வச்சு எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பர் ஈஸி டேஸ்டி. இந்த மாதிரி ஒரு இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது அதே போல் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அது போல் கூழுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எந்த வித கூழனா சரி, சோள கஞ்சி, அது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப்.